வாக்யஜ்ஞேன கல்பதாம். சந்தர்ப்பத்தில் சாமி பேசினேன்.
ஹீரோ ஆகிறதுனா ஹீரோ ஆகிறது ஹீரோ ஆகிறதுனா என்ன அர்த்தம் யானது எல்லாத்தையும் விட்டுறதுன்னு அர்த்தம் விட்டால் என்ன ஆகும் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆகும் போகணும் அடுத்தவரே சொல்லியிருக்கேன் ஹீரோ ஆகிறது சாமி தப்புன்னு சொன்னாங்க அப்படி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் உனக்கு படிச்சது பட்டுப்படுறது தெளிவான வருகிறது சரியான வருகிறது அப்புறம் வந்து சேர்ந்து பார்த்தேன் சேர்ந்து பார்த்தேன் ஊசி தீவிரப்பட்டு வந்து இருக்க முடியல ஒரு ஒரு மாதம் சும்மா இருப்பது அப்புறம் மறுபடியும் செகண்ட் அட்டம் செவன்டி என் நைனில் பண்ணேன் அப்போ அப்ளிகேஷன் சொன்னாங்க அப்ளிகேஷன் பேர் நைனில் கொடுத்து உங்க குறிக்கோள் என்ன அப்படின்னா சும்மா இருப்பது பண்ணேன் ஒரு ரெண்டு வருஷம் பேசிட்டாங்க பேசணுன்ற இது எல்லாரும் பேச முடியாது எனக்கு அது போதுமான இருந்தது சாமி புது புது விஷயங்களாக சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் சொன்னாங்களே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அதில் ஒரு என்ன நண்பர்கள் விஷயம் இவ்வளோ தான் நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சில பேச்சாளர் இருக்காங்க புதுசு புதுசாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மை தெரிய முடியாது சாமி சொன்ன விஷயத்தை அதுவும் பெரும்பாலும் சொல்கிறது இந்த துரியோதனன் தர்மராஜா கதை சாமி பேச்சை கேட்ட பிறகு ஒன்றும் இல்லையே என்னுடைய பேச்சை கேட்கணும் தோன்றதில்லை ஏதோ ஒரு செய்தி அது போட்டு பார்த்து கேட்டதில்லை அதே மாதிரி வேற எந்த மரணத்துக்கும் போகிறதே இல்லை போகணும்னு எண்ணமும் வந்ததில்லை ஏன்னா சாமியுடைய புக்கு படிக்கிறதுனால வாய்ப்பு அடுத்தது சாமியுக்கு வந்து அச்சாட்சிக்கும்போது வாய்ப்பு அப்புறம் வந்து மேனேஜர்கிட்ட வாய்ப்பு இருந்தேன் எல்லோரும் வந்து மற்றோட அளவுக்கு படிக்க சொல்லுவாங்க எல்லாமே படிக்கணும் சாமியை குறிச்சதான் இங்கே வரும்போது நான் நேரம் முதல்ல அந்த காலத்தில் வந்து சாதாரணமாக அச்சு போட்டு பெற்று பண்ணணும் அதனால் நம்ம படித்து திருத்தம் போடணும் அந்த முறையில் ரெண்டு மூணு தடவை படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நல்லா படித்தேன் அதனால் சாமியுடைய புக்கை படிக்கிறதுக்கு வேறு புக்கு படிக்கணும்னு தோணுதில்லை சாமியை பேச்சை கேட்டபடி வேறு வேலை வேறு பேச்சை கேட்கணும்னு தோணதில்லை அதே மாதிரி சாமியுடைய வழிகாட்டுதல் போதுமானதாக இருந்தது ராமேஸ்வரன் முன்னே தெரியாது ராமேஸ்வரமே அந்த காலம் சாமி நிறைய பார்த்துருக்கேன் அவர் வாழ்க்கையும் பார்த்துருக்கேன் அவருடைய வார்த்தைகளையும் பார்த்துருக்கேன் அதனால் அதை ஃபாலோ பண்ணாலே எனக்கு போதுமானதாக இருந்தது சாமி எழுந்தாங்க சாமியை பற்றி அஷ்டம் அஷ்டம் எழுந்தாங்க அஷ்டம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சாமி இப்போ கூட சொன்னாங்க அப்புறம் குருதியை பற்றி எடுத்துருக்காங்க அந்த குருதி தான் அற்புதமானது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றவங்கலாம் ஷேர் பண்ணுறாங்க இங்கே சாமி வந்துட்டு எனக்கு சிந்திச்சு அந்த சிந்தனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அந்த முறையில் சாமி மேலே எனக்கு நேரடியாக க்ளோஸ் கான்டாக்ட் இல்லாட்டியும் நல்ல அபிமானம் உண்டு அதனால் சாமியெல்லாம் கூட கூட பல நேரம் நான் இங்கே வந்திருக்கேன் போனேன் மறைவு நிறுவனாண்டிட்டு அப்போ கூட வந்தேன் நான் சாமி இல்லாமல் வந்து என்ன செய்யறது சொல்லிங்கிறத வரக்கூடிய தேங்கிறேன் சாமி வந்துட்டாங்க இங்கே வாங்க சொன்ன வந்தேன் சாமி மேலே வாய்ப்பேன் சாமி பற்றி பேச போகிறாங்க சாமியை பற்றி என்ன சிந்திக்க போகிறோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் அப்புறம் சாமி பேருந்து ஸ்தாபனம் இருக்குது அப்புறம் சாமி நமக்கு வேண்டியவர் தான் கூட காரணம் இருக்காமடி இங்கே வந்தேன் இன்னைக்கு சாமி நல்லா அற்புதமாக அவருடைய ஒரு தொடர்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க என்னுடைய அபிப்பிராயம் என்ன கேட்டேன் யாராவது என்ன கவனம் பண்ண சொன்னேன் நீங்கள் வந்து கட்ட புத்தகம் படிக்காதீங்க சாமி எழுதுகிற புத்தகம் மட்டும் சுவாமி சுத்தமாக எழுதுகிற புத்தகம் மட்டும் படிங்க உண்மையான ஆன்மீகம் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப கேள்வி போட்டாங்க அதெல்லாம் மனசை பழப்போம் சாமி புக்கை படிக்கிறப்போ ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப விசேஷம் என்ன கேட்டீங்கன்னா சாமியுடைய வார்த்தைகளை பேசுவதை விட வாழ்க்கையை பேசுகிறது ஸ்பீச் பெட்டர் தன் வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வார்த்தைகள் அழகாக பேசலாம்
இங்கிலீஷ்லாம் பெரும்பாலும் இருக்காது. அழகாக பேசுகிறவங்க பெரும்பாலும் செயலாளர்களாக இருக்கிற பொதுவாக பொதுவானவர்கள் பேச்சாளர்கள் செயலாளர்கள் போதிப்பவர்கள் சாதிப்பவர்களாக இருக்கிறது. ஆனால் சாமி வந்து போதிக்கவும் செஞ்சால் சாதிப்பவர் செஞ்சப்பட்டிருக்கு. அதனால் சாமி பெட்டர் என்ன சொல்லுவாங்க, லைஃப் ஸ்பீச் பெட்டர் தான் பேஸ். அதாவது நாம் நடந்துகிற வாழ்க்கை தான் நம்முடைய போதனை விட உயர்ந்தது. அதுதான் போதிக்கும் அந்த எண்ணம் உண்மையாக என் மனசில் போட்டிருந்தாலும் நான் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பேசுறது கேட்போம் அந்த பற்றி சாமி ஞாபகம் சும்மா இது இந்த சும்மா இது அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கும். வேறு ஒன்றும் வேண்டாம். அப்புறம் என் சாமியுடைய அனுபவமாக தான் எனக்கும் பேசுகிறது. நான் இப்போ பேசுறது பிடிப்பதில்லை. இப்போ பெரிய சாமிகிட்ட நீ பேசு அந்த அப்படின்னாங்க. சாமி எனக்கு பேச வராத என்ன பேச வராது பேச. அதுவும் காலேஜ் ப்ரொஃபஸர் தான் காலிப்பாங்க. அந்த ஏதோ சமய மாநாடு மாதிரி அதில் பேசுங்கன்னு சொன்ன உடனே ப்ரொஃபஸர் அறிஞர் இருக்கிறது நம்ம எங்கே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்கு. ஃபஸ்ட்டு பீஷ்மருடைய வரலாறு எடுத்துக்கிட்டு அது கதை தானே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை படித்து வரல வீரர் பீஷ்மர் பீஷ்மந்த சுப்பிரமணியன் புக்கம் தான் இருக்குது. அதை படித்து பீஷ்மர் வச்சு ஒரு மணி நேரம் பேசினாங்க பக்தி பேச்சு அவனு பேசிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் பேசக்கூடாது. சாமி ஒரு ரெண்டு வாரத்தில் பேசுறாங்க பத்து நிமிஷம் பேசிட்டேன். இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு கூறிட்டு நன்றி. சுவாமிஜி வாங்க. ஆமாம் ஒருத்தர் எல்லாரையும் ட்ரைனிங் பண்ணார். அவர் இருந்த
பன்னிரண்டு வருடம் அங்கே தங்கியிருந்திருக்கேன். அவருடைய லைப்ரரி நூல்களை எடுத்து பார்த்தா எல்லா புத்தகங்களையும் நம்முடைய கையெழுத்திருக்கோம். அதில் ஏதாவது ஒரு சாஸ்திர புத்தகம் எடுத்து நான் படிக்கிறப்போ நிறைய எதை படிக்கிறது எதை புரிஞ்சுக்கிறது, எனக்கு சித்பவானந்த சுவாமிக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தார் அந்த புக்கிலேயே. அது என்ன தெரியுமா, புத்தகத்தை எல்லாருக்கும் படிக்க வேண்டாம், பரமானந்த சுவாமி சொன்ன மாதிரி எதை படிக்கணுமோ அதை மட்டும் படித்தா புத்தகமே தெரிஞ்சிடும். அங்கே அங்கே அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பார், ஒரு கோடு போட்டு வச்சிருப்பார். பார்த்தேன் ராஜ்யம் புரிஞ்சிருச்சு, அந்த புத்தகத்தில் அந்த கோடை மட்டும் படிச்சுட்டே போனோம்னா விவரம் தெரிஞ்சு வச்சு நமக்கு என்ன தெரியணும். அதனால தான் பங்க்சுவாலிட்டி பற்றி சுவாமி சொன்னார், அவருக்கு இந்த நேரம் தவறாமல் ரொம்ப முக்கியம். ஊட்டியில் கோடப்பம் வந்துட்டு ஒரு ஊர், அங்கே ஏகாதிகார இனத்துக்காக நிறைய பேர் துணிதை வைக்கிறாங்க. சுவாமிக்கு மாதிரியே அங்கே ஒருத்தர் ஒரு பிள்ளையார் கோயில் வச்சிருக்காரு, சுவாமி அடிக்கடி கூப்பிடுவாங்க. பங்க்சுவாலிட்டி கடைபிடிக்கிறதுல இன்னொருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு யார் தெரியுமா, இந்த இந்தியாவில் இருந்தவர் தான் மகாத்மா காந்தி. அவர் அந்த பிள்ளையார் கோயிலில் கூப்பிட்டுருந்துருக்காங்க. அப்போது பிள்ளையார் கோயில் நிகழ்ச்சியில் இத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறப்ப அந்த டயத்துக்கு மகாத்மா காந்தி உள்ள நுழையிறாரு. இன்னொரு வாசல் கடவுளிலிருந்து சிவாங்க உள்ள நுழையிறார். சரியான நேரம், இந்த நேரம் தவறாமல் அவங்க எப்படி கடைபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னார், எம்பாயின்மெண்ட் ஆஃப் டிசிப்ளின். பார்த்த பார்வையிலேயே சுவாமிக்கு கண்டுபிடிச்சிருவார் என்னால் என்ன வாழ்க்கைக்கு உரியவர். நிறைய பேர் பிரம்மச்சாரியை வந்து சேர்ந்தாங்க, சுவாமி தந்த ரூம்ல இருந்து வெளியில எட்டி பார்த்தா தெரியும் எல்லாம். ஒரு காலம் சாயங்கால நேரம் மத்தியான நேரத்தில் துணி காய போட்டிருக்காங்க பிரம்மச்சாரி எல்லாரும் வந்தவங்க எல்லாம். மழை பெய்யற மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு 10-20 நாட்டம் ஆயிருக்கும், நானும் சாமியை சேர்ந்ததுக்கு வந்திருக்கேன். அவர் செய்த வேலை என்னன்னா துணியை துவச்சி காய போட்டிருக்காரு, எல்லா பிரம்மச்சாரியில காய போட்டுருக்காங்க, சுவாமிகளும் காய போட்டுருக்காங்க. சாயங்கால நேரம் இருட்டிட்டு வருது, மோடமாக இருக்குது, மழை பெய்ய போகிறது, சடசடன்னு மழையும் வந்துடுச்சு. இந்த பிரம்மச்சாரி ரூம்ல இருந்து வெளியில் வந்தான், ஓடி போய் அவங்க துணியாக எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறமேல கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருக்கும் தகவல் கொடுத்தாரு, அவங்க அவங்க வந்து துணியை கொண்டு போகிறத பாருங்க. இது கண் பார்வையில் பட்டிருக்கு சுவாமிஜிக்கு. துருவானந்த சுவாமிஜியை கூப்பிட்டு அந்த பிரம்மச்சாரியை கூப்பிடுவாங்க, 10 நாள் சேர்ந்து கண்ட பையனையா? ஆமாம் கூட்டாங்க. அன்பான பேச்சில், தம்பி நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போய் அம்மா அப்பா சொன்ன கேட்டுட்டு வாழ அப்படின்னு சொல்லலை. ஏன் இந்த வாழ்க்கைக்கு வரணும்னா தன்னை முக்கியமாக நினைக்கக்கூடாது, பிரச்சியாக தான் முக்கியமாக நினைக்கணும். நாம் என்னன்னாலும் ஆகும். இவே தன்னுடைய துணிமணிகளுக்கு பாதுகாப்பு முதல்ல கொடுத்தான், அதனால சன்னியாசிக்கு ஒத்து வராது. ஆனால் நல்லா கவனிச்சுக்குவான், யார தன்னுடைய உடைமைகளை, பெண்டு பிள்ளைகளை, தன்னுடைய சொத்து சோத்தை நல்லா கவனிப்பாங்க. அந்த மாதிரி மனம் சொல்றேன் அவர், அதுக்கு சரியானவர். அதனால நீ இங்கே வர வேண்டாம் அங்கே போகணும்னு சொன்னான். டிசிப்ளின எப்படி கண்டுபிடிச்சாங்க, நான் என்ன சொல்ல வந்தேன், சின்ன பிள்ளைகளை பார்க்குறப்பவே 3 நாள் தான் சாமிக்கிட்ட பழகிப்பேன், அங்கே இருக்கிறப்போ சொன்னார்ல என்கிட்ட யார் யார் பழகுறாங்களோ அவங்கெல்லாம் என்னை பற்றி சொல்கிறாங்க, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. இப்போ சுவாமிஜி நல்ல சமைப்பார், நல்லா சாப்பாடு போட்டார், இதான் இவருக்கு சொல்கிறேன். ஆனால் கொடுத்து சமைச்சு சாப்பிட வைக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி, அது பேச்சு, அது பேசுறது பாருங்க. இப்படி வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா, உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குமா பூரி பிடிக்குமா? இங்கே இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும், சுவாமிக்கு எது பிடிக்கும், பூரி, பூரி தான் பிடிக்கும். உங்களுக்கு சப்பாத்தி எவ்வளோ பூரி பிடிக்குமா, பூரியை விட சப்பாத்தி உங்களுக்கு பிடிக்குமா? சும்மா சொல்லுங்க, யாரும் நடப்போதில்லைப்பா. பூரி பிடிக்கும், எல்லாருக்கும் பூரி தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா, ஒரே மாவு உருண்டை பிடிச்சி தட்டி அது எல்லாம் சப்பாத்தி மாவும் பூரி மாவும் ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு தான் கூட நிலவுமான்னு தட்டி வைப்போம். சப்பாத்திங்கிறது என்னன்னா சட்டியில் போட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அப்படி இப்படி பிரட்டி கொடுக்குறத சப்புன்னு இருக்கு, ஆக்குறது அப்படி தான், அதெல்லாம் சப்பாத்தின்ட்டாங்க.
பொறிக்க வச்சு அதுக்குள்ள போட்டு நல்லா முக்க வச்சு எடுத்தா இன்னும் பொங்கிடுது, அது பூரித்து போகுதான். அதெல்லாம் நமக்கு பிடிக்குது. அறிவில் பூரித்து போறவங்களுடைய முகம் அவ்வளவு தெளிவா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அது சின்ன பிள்ளையிலே காணலாம். இவன் நிச்சயமா நாலு பிள்ளை பெரியவன் ஆவான்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த தேஜஸ் முகம் தான் சின்ன பிள்ளையிலே பார்க்கிறோம், வளர்ந்த பிள்ளையை பார்க்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை தான் வேதம் சொல்லுது, சீயத்தே பிரம்ம. சீயத்தே பிரம்மன்னா அறிவு உடையவனுக்கு பூரித்து இருப்பானாம். சார் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரு, நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்க படிச்சுட்டு வாங்க, எல்லாரும் படிச்சு வந்து உக்காந்துருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டுட்டு யாருக்கு தெரியும் கை சொல்லு அப்படின்பாங்க. எல்லாரும் கைக்கு பண்ணுவோம்ல படிச்சவெல்லாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேட்டுருப்போம். ஒருத்தர் இப்படி தான் கேட்டு அப்படின்னா எல்லாரும் தான் கை தூங்கிருக்கான், ஆனால் இங்கே தான் இருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் தூக்கி இருப்பான். இதில் இருந்து புரிஞ்சுக்குங்க அவனுக்கு எவ்வளவு தூரம் தெரியுதுன்னு. நல்லா தெரிஞ்சவனுக்கு என்னை கேளுங்க சார் அப்படின்னு, சார் சார் அப்படிம்பா. இன்னும் என்னை தான் கேட்கணும்னு நினைக்கிறதே என்ன செய்வான், உட்கார முடியாது. கை தூக்குறது அவனுக்கு பத்தாது. எட்டு கேட்குங்க சார் சார் அப்படிம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு 100% தெரியுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு அறிவு தெரிந்த உடனே சந்தேகம் இல்லை அவனுக்கு, அது அவ்வளவு தெளிவாக இருக்கான். நமக்கு பிரம்மனை பற்றியோ இறைவனை பற்றியோ தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும், ஆனால் சரியாக தெரியல, அதனால தான் கைக்கு போக மாட்டேன். ஆனால் அவரே எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொன்னாங்க, பிக்கே ஹிருதய கிரந்தி, சித்தியே சர்வ சம்சயாக, சீயந்தே அஸ்ய சர்வ கர்மாணி. எப்போ தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு, அந்த பிரம்மனை பற்றிய அறிவு நமக்கு நுழைந்த உடனேயே யாருமே சந்தேகம் கேட்க மாட்டோம். நம்மகிட்ட இருதயம் முடிஞ்சு அவுந்து போயிட்டு எந்த கர்மமும் நமக்கு மிச்சம் இருக்காது. அந்த ஒரு அறிவை பெறுவதற்கு மகான்களை தேடி போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய விழாவாக இன்னைக்கு கொண்டாடுறாங்க இங்கே. அங்கே கலந்து கொண்டு நானும் இருந்ததற்கு ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நன்றி வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத்தன்மை சுவாமிஜிகள் அனைவருக்கும் சாஸ்திர நமஸ்காரம். பரம பூஜ்ய சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் அவருடைய கேள்விகளால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இறைவனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சுவாமி பரமானந்தர் மகாராஜ் சொன்னது போல சுவாமிஜி அவர்களுடன் நான் தொடர்பு மிகவும் குறைவாக இருந்தால், தொடர்பு இல்லை என்று சொல்லலாம், இருந்தாலும் சுவாமிஜியோட ஒரு மகத்தான ஒரு பணிகளையும் அவர்களுடைய காரியங்களை நினைச்சு நான் ரொம்ப நான் அப்போ சுவாமிஜியான மனசாலே நான் வணங்கிக் கொண்டேன். உங்களுடைய பெரிய சுவாமியுடைய அருளால் சனாதன தர்மத்தை உலகம் முழுவதும் இந்த சுவாமிஜி அவர்கள் திருக்குறள் பெருமை, தாய்மார்களுடைய பாடல்களுடைய பெருமை, புதிஷ பேதம் எல்லாவற்றையும் இந்த உலகத்தையே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை சுவாமிஜி வரை எனக்கு பெரிய ஒரு தப்தி உண்டு. அதனால் இந்த நிகழ்ச்சியில் இந்த சுவாமிஜி அவர்களை சந்தித்ததிலும் எனக்கு மிகவும் சந்தோஷம். பெரிய சாமியோட பேச்சு கேட்டுக்கு எவ்வளோ நேரம் கேட்டுனாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நேற்று தப்போ சுத்திரச்சாவில் ஆண்டியோட நிகழ்ச்சி காலையில் ஒரு 8 தவிர ஒரு 30-40 பேர் தான் இருப்போம். ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டேன், 15 பேர் தான் இருக்காங்க. விழா பெரிய வளர்ப்பு போல சிறப்பாக பழைய மாணவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ சுதானந்த சுவாமி சொல்கிறார், அந்த ஏற்பாடு பண்ண பழைய மாணவர்களை பார்த்து ஏன்னா கூட்டமே இல்லையே எல்லாமே உங்களுக்கு கையில் தான் இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கரோனா கரோனாவோட பீதினா மக்கள் கூடுவதற்கு எல்லா இடத்துலையும் தயக்கிறேன். நான் 11 பார்த்தா ஹால் ஃபுல்லாக இருக்குது, கீழே ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ கூட்டம். அது எல்லாத்துக்கும் ஆசியமாக இருந்துச்சு.
அதுபோல பெரியவருடைய வாழ்க்கை சூரியனை போல இந்த உலகத்தில் என்றுமே மக்களுக்கு பேரானந்தத்தையும் உண்மையான ஒரு சந்தோஷத்துக்கான இறைவனுடைய அருளுக்கு அவருடைய வாழ்க்கை மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியும். அந்த வழியில் ஈடுகிணையற்ற சுவாமிஜியுடைய வாழ்க்கை, சுவாமிஜியுடைய ஒரு அவருடைய ஒரு அருள்வட்டத்தில் நான் இருந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சுவாமிஜியோட அனுகிரகம். சுவாமிஜி அவர்களை நான் ஒரு முறையாக சந்தித்திருக்கிறேன். அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும். சுவாமிஜியோட புத்தகத்தை படித்த பிறகு நான் போய் பார்த்தேன். ஸ்ரீரங்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விஸ்வந்திர பரிஷத்து காவிரி கங்கை நதி ஊர்வலத்துக்கு சுவாமிஜியுடைய அருள்நிலைக்காக திருச்சி முழுவதும் வாழ்நாட்டை சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் நடந்து போய் பார்த்தேன். இந்த கூட்டத்தில் முன்னாடி உட்கார்ந்து பார்க்குற வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. அவ்வளோ கூட்டம் அந்த வெயிலில் அந்த மைதானத்தில் அவ்வளோ கூட்டம் சுவாமியை பார்த்தேன். நடுவில் உட்காந்து சாமி அப்படின்னு தலை மேலே கை தூக்கி நான் விட்டேன். அவ்வளோதான் சாமியோட பேச்சை ஒரு 10 நிமிஷம் கேட்டேன். கங்கை நதியின் சிறப்பை சிறப்பை மட்டும்தான் சொன்னேன். வேறு ஒன்று சொன்னேன். அதுதான் நான் முதல் பார்த்தேன். அதுக்கு பிறகு தபோவனத்திலிருந்து எனக்கு நான் தபோவனத்துக்கு லெட்டர் எழுதினேன். தபோவனத்திலேருந்து எனக்கு கடிதம் வந்தது. பெரிய சாமி தான் எழுதுனாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் வந்து மனப்பான 83 நான் சித்பவானந்த சாமிக்கு கடிதம் எழுதினேன். எனக்கு உலக வாழ்க்கையில் நாட்டம் இல்லை. எனக்கு உங்களுடைய புத்தக லிஸ்ட்டு புத்தக பட்டியலை எனக்கு அனுப்பிவிடுங்கள் லெட்டர் எழுதினேன். அதுக்கு பதில் வந்துச்சு. சில மகேந்திரனுக்கு உன்னுடைய கடிதம் கிடைத்தது. சமயத்துறையில் ஆத்மீகத்தில் படிப்பு முக்கியமல்ல, மொதல் அப்படி வரல. உன்னுடைய கடிதம் கிடைத்தது. பல காலத்தில் சைவ மரங்களில் ஆராய்ச்சி செய்வது என்பார்கள். அதுபோல் வசதி இங்கு இல்லை. ஆசிரமவாசியாக நல்ல பாத்திரங்களில் சேரலாம். அதற்குரிய தகுதிகள் இருக்க வேண்டும். சமயத்துறையில் ஆத்மீகத்தில் படிப்பு முக்கியமல்ல, மன சுத்தமும் பேருணர்வும் ஈடுபடும் தான் முக்கியம். உன்னுடைய உணர்வுகள் உண்மையானதாகவும் மேலும் வளர்ப்பதாகவும் இருக்கட்டும். உனக்கு எல்லா ஆத்மநலன்களையும் அறிய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அன்பும் நமஸ்காரமும் சதானந்த. அந்த கடிதத்தை எடுத்துட்டு நான் 86 சேரும் பொழுது அந்த கடிதத்தை காமிச்சு நான் போட்ட கடிதத்தை எடுத்து காமிச்சிட்டேன். ஆஃபீஸ் நிர்வாகம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சதானந்த சாமி ஒருத்தர் இருக்காருன்னு அப்படின்னு எனக்கு தெரியும். நான் போட்டது பெரிய சாமி தெரிஞ்சாலும் போட்டேன் அப்படின்னு மூத்த சன்னியாசிகளுக்கெல்லாம் கேட்டேன். நான் இல்லை, சாமிக்கு போட்டால் கூட சாமிகிட்ட போய் படித்து காமிப்போம், சாமி வந்து இப்படி எழுதுன்னு சொல்லிடுவாங்க, அதனால் அது சாமியோட வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லி மூத்த சன்னியாசிகள் சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு அனுகிரகம் சாமிஜியோட அருள் கிடைச்சதுனால தான் இன்று நான் தபோவனத்தில் இந்த நிலையில் இருக்கிறேன் என்பது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அந்த மகானுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே எண்ணி பார்த்து கொண்டு இருக்கிற கொஞ்ச காலத்தில் அந்த மகான் காட்டிய வழியில் தவறாமல் தீவிரமான அருள் காக்கத்தோடு உண்மையான சன்னியாச தர்மத்தோடு நாம் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் இறைவன் நான் புரிய வேண்டும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி சச்சருபானந்த சர்வர்மஸ்வரூபே அவதாரிஷ்டாய ராமகிருஷ்ணாவாதே என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது அவர்கள் விட்டு சென்ற
இதனால் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நாம் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். தக்கா தகவினார் என்பது அவர்கள் எச்சத்தால் பலர். அந்த வகையில் ஸ்ரீமத் சுவாமி சுக்ரவாரந்து இவ்வளவு ஒரு துறவிய தலைமுறையையும் இவ்வளவு பெரிய சாதனைகளையும் 65 மேற்பட்ட காலேஜ் பள்ளிக்கூடங்கள் ஒரு 20 ஆசிரமங்கள் இப்படி பல இது பல நிறுவனங்களை ஏற்படுத்தி தொடர்ந்து நடப்பதற்கான ஒரு வழிமுறையை காட்டி சென்றுள்ளார். முக்கியமாக அவர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம் காலத்தை சரியாக பயன்படுத்துவது. இவ்வளவு நிர்வாகம் பார்த்துக் கொண்டிருந்த காலத்திலும் 100 மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதை வழிமுறையாக எல்லாருக்கும் அதை வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். காலதேவனானவர் ஒரு கையில் அமிர்தம் வச்சிருக்கிறானா இன்னொரு கையில் வாக வைத்திருக்கிறார். அந்த காலத்தை சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு அமிர்தத்தை வழங்குகிறான். அந்த காலத்தை முறையாக பயன்படுத்தாதவர்களை வாயினால் வெட்டி வைத்திருக்கிறார் என்று ஒரு இது சொல்வாங்க, கதையை சொல்வார். அந்த மாதிரி சாமிஜி அந்த அளவுக்கு காலத்தை மிக சரியாக இந்த நேரத்துக்கு இந்த வேலை அப்படின்னா அது கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த வேலை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவர் கடைசி காலம் நான் முடியாமல் போன கால வரைக்கும் பயன்படுத்தி பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அவனுக்கு கடைசி காலம் அவர் யமதேவன் வந்திருக்கிறார். உயிரை பிடிச்சிட்டு போகிறது இப்போ பிடிச்சிட்டு போகிறேன் அவருடைய உயிரை பிடிப்பதற்காக வந்துட்டேன் என்று சொல்கிறான். அப்போ என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்துறேன் இன்னொரு 3 எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லை முடியாது அப்படிங்கிற சரி ஒரு 1 எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லும்போது இந்த உலகத்தையே சம்பாதிச்சாலும் என்னால் 1 நேரத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டி ஒரு குறிப்பை எழுதி வச்சுட்டு அவன் மேலே கிடந்தார். அந்த மாதிரி காலம் மிகவும் முக்கியமானது, நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கருத்தை சுவாமிஜி நமக்கு எல்லாம் படிச்சிருக்காங்க. அதை நம்ம எல்லோரும் கடைபிடிப்பதற்கு எல்லாம் நல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் மறக்கக்கூடிய நவார பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு. இப்போ எல்லோருக்கும் கொடுப்போம். நாத மகாராஜிக்கு இதையும் கொடுத்துருப்போம். சித்பவானந்த யோகீந்திரம் சிவஞானப்ரதம் குரும் சிஷ்யை பூஜித பாதாப்ஜம் வந்தேஹம் யதிநாயகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மந்தஸ்மித முகாம்போஜம் மகாபுருஷசேவகம் மாத்ருபூதேஷபக்தம் தம் வந்தேஹம் யதிநாயகம். ஸ்ரீகுருப்யோ நமஹ. அந்தர்யோக ப்ரதாதாரம் அநேகாத்புத தர்ஷனம் ஆத்ம ஞானோபதேஷ்டாரம்
வந்தேஹம் யதிநாயகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கீதா வ்யாக்யான கர்த்தாரம் கீர்வாணீம் சுஷ்டுரக்ஷிதம் கதி ப்ரஸாத தாதாரம் வந்தேஹம் யதிநாயகம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. விவேகானந்த சந்தேஷம் விஸ்வம் தத்வோபகாரிணம் விராக ஞான தாதாரம் வந்தேஹம் யதிநாயகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சாரதயானுக்ரஹீதம் சாதகானுக்ரஹகாரிணம் சாரதா மட ப்ரதிஷ்டாரம் வந்தேஹம் யதிநாயகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராமகிருஷ்ண ப்ரபக்தம் தம் ராமகிருஷ்ணானுசாரிணம் ராமாயணஸ்ய தத்வஜ்ஞம் வந்தேஹம் யதிநாயகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. பரமஹம்ச ப்ரஷிஷ்யம் தம் பரம் ப்ரஹ்மேதி சோபிதம் பக்த கல்மஷ ஹந்தாரம் வந்தேஹம் யதிநாயகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆனந்தமானந்தகரம் ப்ரசன்னம் போதஸ்வரூபம் நிஜபாவயுக்தம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்யம் ஸ்ரீ சித்பவானந்த குரும் நமாமி. ஸ்ரீ சித்பவானந்த குரும் நமாமி. ஸ்ரீ சித்பவானந்த குரும் நமாமி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச தேவாய நமஹ. ஓம் பவித்ர மாத்ரே ஸ்ரீ சாரதா தேவ்யை நமஹ. ஓம் யதிராஜாய ஸ்ரீ ஸ்வாமி விவேகானந்தாய நமஹ.
சமஸ்த தேவ தேவி ஸ்வரூபாய ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மணே நமோ நமஹ. நாம பூஜாம் ஶ்ரத்தயா பக்த்யா சமர்ப்பயாமஹ. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் தந்வாதீதம் ககனசதிருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விபரமசலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. சத்குரு சரணாரவிந்தாப்யான் நமஹ. நந்தகோடி பிரதக்ஷிண பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. அந்யதா சரணம் நாஸ்தி
துமேவ சரணம் அமாஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வர சத்குரு சரணாரவிந்தாப்யா நமஹ. சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. அனயா பூஜையா ஸ்ரீ சத்குரு பிரியதா. ஓம் தத்சத் சர்வம் சிவார்ப்பணமஸ்து. ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய
ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குருநாத மகராஜ் கீ. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கீ. ஜெய் ஸ்ரீ மகாமாயை கீ. ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜ் கீ. ஜெய் ஸ்ரீ சித்பவானந்த சத்குருநாத மகாராஜ் கீ. கங்கா மாதா கீ. காவேரி மாதா கீ. சுரபி சரஸ்வதி மாதா கீ. சனாதன தர்ம கீ. Thank you.
Yeah.
சர்வே.